தமிழ் பேசும் அனைத்து இனிய நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் இருதய நோயிற்கான அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம். இருதய நோய் இந்தியாவின் சொத்து ஆகிவிட்டது போல இன்று உலக அளவில் அதிகமான இருதய நோயாளிகள் இருப்பது இந்தியாவில் தான் என்று உலக சுகாதார அமைப்பு ஆய்வறிக்கை வெளிக்காட்டுகிறது. இது அனைத்திற்கும் இந்தியாவில் பின்பற்றப்படும் உணவு முறைகள் தான் காரணம் என்று அவ்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியாவில் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு 2 இருதய நோயாளிகள் இறந்து கொண்டு இருக்கிறார்களாம். உறங்கும் போது ஏற்படும் பிரச்சனையை வைத்தே இருதய நோயை எளிதில் அடையாளம் கண்டுவிடலாம். ஆகவே தூக்கத்தில் அசௌகரியம் இருதய நோயிற்கான முதல் அறிகுறி. இத்ததாக உடல் எடை அதிகரிக்கிறதாம், ஜாக்கிரதை. அதாவது உடல் பருமன் அல்ல, உடல் எடை அதிகரிப்பு. இருதயத்திற்குள்ளும் மற்றும் இரத்த குழாயிற்குள்ளும் தேங்கி நீரினால் உடல் எடை அதிகரிக்கும். கால் அடிவயிறு வீக்கம், இவைகளும் இருதய நோயிற்கான முக்கியமான அறிகுறிகள் ஆகும். அளவுக்கு மீறிய சோர்வு. சிலர் ஆரோக்கியமாக இருந்தாலும் மிகவும் சோர்வாக காணப்படுவார்கள். இதற்கு காரணம் அவர்களது இருதயம் பலவீனமாக இருப்பதுதான். இருதயத்தால் உடலுக்கு தேவைப்படும் அளவிற்கான ரத்தத்தை உடல் தசைகளுக்கு எடுத்து செல்ல இயலாத காரணத்தினால் அவ்விடங்களில் தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்காமல் போகிறதுனால் உடல் சோர்வாக காணப்படும். இந்த உடல் சோர்வு இருதய நோயிற்கான ஒரு அறிகுறி கூட. அடிக்கடி மூச்சு திணறல் மற்றும் வியர்வை. சின்ன சின்ன வேலைகளை செய்யும் போது கூட மூச்சு திணறல் ஏற்படுகிறதா, இது இருதய நோயிற்கான முக்கிய அறிகுறி. இவை இருதய நோயிற்கான பொதுவான அறிகுறியும் கூட. இப்படி உங்களுக்குள் புலப்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். அதுபோல் சிலருக்கு எந்த காரணமும் இல்லாமல் வியர்க்கும், இந்த வியர்வையும் இருதய நோயிற்கான ஒரு அறிகுறி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம்.